ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில வருடங்களா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத நடிகரா மாறிட்டாரு தளபதி விஜய். இவருடைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல தனி இடம் பிடித்தாலும் மற்றொரு பக்கம் சர்ச்சையும் கிளப்பிட்டு தான் இருக்கு. சமீபத்துல மெசல் படத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே நடந்த கருத்து மோதல்கள் பல விவாதங்களையும் சர்ச்சைகளையும் உண்டாக்கி இருந்தது. அந்த கட்சியுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தளபதி விஜய மத ரீதியா விமர்சனம் பண்ணார் அப்படின்னு தளபதி ரசிகர்களும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. தளபதி விஜயுடைய மக்கள் இயக்கம் 2009 ஜூலைல தொடங்கப்பட்டது. தன்னுடைய நற்பணி ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பா தளபதி விஜய் மாத்தியிருந்தாரு. இதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர் மன்றங்களுக்கு அப்படின்னு தனி கொடியும் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. தளபதி விஜயுடைய தந்தை தமிழ் திரைப்பட இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் இந்த கட்சியில முக்கிய நிர்வாகிகள்ல ஒருத்தரா இருக்காரு. இந்த நிலையில நேற்று முன்தினம் ஹெச் ராஜா முன்னிலையில தளபதி விஜயுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்த 60 விஜய் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்ததா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி விஜயுடைய ரசிகர்கள் இதை நம்ப மறுத்து அந்த செய்திக்கு பதில் கொடுத்துட்டும் மீம்ஸ் போட்டுட்டும் இருக்காங்க. தளபதி விஜயுடைய ரசிகர்கள் பாஜகவில் இணைந்த அந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுல இணைந்ததா கூறப்படும் விஜயுடைய ரசிகர்கள் ஏற்கனவே பாஜகவில் இருந்தவங்க தான் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்களான பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா ஆகியோரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க தான் அப்படின்னு தளபதி விஜயுடைய ரசிகர்கள் சொல்றாங்க. இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.